அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்ம நடப்போம், அதற்கு மாற்றமான காரியத்தை புறக்கணிப்போம். அப்ப யூதர்களுடைய எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் அதை தூக்கி எறிபொருளாக. இடையில நான் 786 கூட பத்தி சொன்னேன். 786 என்பது யூதருடைய கலாச்சாரங்க. பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அரபி வார்த்தைய பாவுக்கு ஒரு நம்பரு, சீனுக்கு ஒரு நம்பரு, மீமுக்கு ஒரு நம்பரு, அலிஃபு லாமு லாமு ஹா இதுக்கெல்லாம் நம்பர் என்று எல்லாத்துக்கும் ஒரு நம்பரை போட்டு மொத்த டோட்டல் நம்பரு எண் கணித ஜோதிடம் நியூமராலஜி நம்பர் படி பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இரஹீம் என்பதற்கு 786 என்று கொஞ்சம் தப்பா போட்டாங்க, 789 வரும் இதை போட்டு வைத்திருக்கிறார்கள். இது அல்லாஹூர் தூதர் காட்டி தரல, இது யூதருடைய வழிமுறை. இந்த வழிமுறைக்கு நாம் எதிராக நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், பிஸ்மிக் அல்லாஹும் அழகான வழிமுறை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு ஒரு வழிமுறை சொன்னாங்க, ஒருத்தனை பார்த்து என்ன சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும், உன் மீது என்னுடைய அமைதி உண்டாகட்டும். எவ்வளவு அழகா இருக்குது. இன்னைக்கு அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு நம்பர் போடுங்க, 239 வச்சுக்கோங்க. ஓ அலைக்கும் சலாம் 447 239 சௌக்கியமா அவர் 444 எப்படி இருக்கிறியா பைத்தியகார பயில் நினைச்சிருவாங்க. ஆமா, உங்க வீட்டுல 2347 இருந்துச்சு, என்னாச்சு? யாரு அவங்க வாப்பா? அப்துல் காதர் அந்த பேருக்கு அந்த நம்பர். அது இப்பதான் 488 போயிருக்குது. இவங்க அம்மா ஆமினாவுக்குள்ள நம்பர் பார்க்க முடியுமா? சரி சரி வாங்க, 13 சாப்பிட்டு வந்துருவோம். 13 வரிக்கு நம்பர். இருந்தாலும் நம்ம எப்பவுமே 13 சாப்பிட்றதுக்கு முன்னாடி 24 சாப்பிடாம சாப்பிட்றது இல்லையே, அதுதானே சாயாவுக்கு நம்பர். எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. அந்த லட்சணத்துல இதை கொண்டு வந்து யூதன் வைத்திருக்கிறான். அபுஜத் ஒரு ஹவ்வஸ் ஒரு நம்பர் வச்சிருக்கான். அலிபாத்தான் இருக்குல்ல அவன், அபுஜத் அலிஃப் ஒரு நம்பரு, பாக்கு ஒரு நம்பர், ஜீமுக்கு ஒரு நம்பர், தாலுக்கு ஒரு நம்பரு, ஹவ்வஸ் ஹாலு ஹாவுக்கு ஒரு நம்பரு, வாவுக்கு ஒரு நம்பரு, ஜாவுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கான் அவன். அந்த மாதிரி நியூமராலஜி கணித ஜோதிடம் அதை பின்பற்றாத. அல்லாஹும் தூதரும் காட்டி தந்த அழகான வழி இருக்கும் பொழுது இதை தூக்கி எறி. இதான் இஸ்லாமிய மார்க்கம்.